அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் சிவன் பார்வதி படம் போட்டோம்னா எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப் ஃபேஸ் கிடையாது, நான் வந்து கமர்ஷியலில் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், சிவன் பார்வதி வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு பிக்சரில் வந்து சிவனோட ஃபேஸ் வந்து எப்படி இருக்குமோ அதுதான் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். அது வந்து ப்ளூ கலர் பேஸ்டு ஃபேஸு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பென்சில் ஸ்கெட்ச் பார்க்கலாம், நாளைக்கு வந்து கலரிங் வந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பென்சில் ஸ்கெட்ச் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து ஃபேஸை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் இதே சிவனை வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் எப்படி போடணும் அப்படின்றது ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் சிவன் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போட போகிற சிவனோட ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால் நம்மளும் இதை போடலாம் சரிங்களா. இந்த ஃபேஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, ஸோ நம்ம வந்து இந்த ஃபேஸ் எடுத்துருக்கோம் சரிங்களா. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருக்காங்க சிவன் ஃபேஸ் போட்டு காட்ட சொல்லி, அவங்களுக்காகவும் நம்ம இந்த பதிவை வந்து கொடுக்கலாம் சரிங்களா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, ஸ்கொயர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் பாக்ஸ் வந்து 8 பாக்ஸுக்கு 2 பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்கொயர் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க ஸ்கெட்சு, நம்ம நார்மலாக போட்டிருக்க எல்லா அம்மன் ஃபேஸ் மற்ற ஃபேஸ் எல்லாத்துக்கும் விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து நம்ம கமர்ஷியலில் அப்டேட்டிட்டோவாக நம்ம போடுறோம். இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணுற ஒரு ஃபெமிலியரான ஃபேஸை நம்ம வந்து அகைன் எப்படி அதை ட்ரா பண்ணலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக போடுற நம்ம தஞ்சோர் பெயிண்டிங் ஃபேஸை விட. இது போல் வந்து அவுட்லைன் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதே போல் டிட்டோவாக இன்னொரு பக்கம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபேஸோட அவுட்லைன் வந்து இதுதான், அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக என்னென்ன வருமோ அதை வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். அதை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம போடுறப்ப தான் வந்து நமக்கு அது ஒரு சிவபெருமானோட ஃபேஸ் மாதிரி நமக்கு நம்ம போடும்போது அந்த ஃபீலோடு நம்ம போட முடியும். ஸோ நம்ம வந்து அந்த அவுட்டில் இருக்க அந்த டிசைன் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். அவங்களோட கொண்டை, ஹேர், காது பகுதி, கழுத்து எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன வரும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிறை வரும், கொண்டையில் வந்து கங்காதேவி இருப்பாங்க, அப்புறம் அங்கேயும் ஒரு நாகம் இருக்கும், கழுத்தில் ஒரு நாகம், அப்புறம் அந்த ஜடா முடியெலாம் கீழே வந்து நிறையா தொங்குற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ள ஃபேஸோட டீட்டெயிலிங் ஒர்க் வந்து கொடுக்கலாங்க. இது வந்து நான் இப்போ ஈக்குவல் ஸ்கொயர் பாக்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து இதே போல் ஈக்குவலாக எந்த சைஸில் வரையணுன்னாலும் ஸ்கொயர்ஸாக போட்டுட்டு இதே போல் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதே ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தோடு பகுதி கழுத்து பகுதியோடு போட்டுட்டு நாகத்தையும் போட்டோம் அப்படின்னா அவுட்டர் ஸ்கெட்ச் வந்து ஓரளவு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸோட இன்சைட் வந்து நம்ம போடலாங்க. கலரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நம்ம ஃபேஸை வந்து ஃபுல்லாக ப்ளூ ஃபேஸில் வந்து கொண்டு வர போகிறோம். அடுத்த பதிவில் வந்து அதை டீட்டெயிலாக நம்ம ஃபேஸ் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நிறைய செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்போக்கப்போ புது அப்டேட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா. அதே போல் நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பார்க்கலான்னு ஆர்வமாக போய் பார்த்தா கமெண்ட்ஸே காணும். என்னடான்னு பார்த்தா கமெண்ட் செட்டிங்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது. எப்படி ஆஃப் ஆச்சுன்னே தெரில, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருந்தது. திரும்ப ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா திரும்பவும் அகைன் ஆஃப் ஆயிடுச்சு. அதே போல் நான் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தேன், ஆஃப் ஆகிட்டே இருந்தது 4 டைம்ஸ் வந்து அதே மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னு தெரில. இன்றைக்கி வந்து நீங்கள் நான் செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன் சரிங்களா. இப்போ வந்து ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. சிவனுக்கு வந்து ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஐடென்டிஃபிகேஷன் போட போகிறோமோ அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எந்த இடத்துல லொக்கேட் பண்ணிக்கலாம். லொக்கேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வரதுக்காக ஈக்குவலாக வந்து லைன் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரதுக்கு. இது வந்து ரெண்டு பர்பஸ், ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல தான் போட போகிறோன்னு, ரெண்டாவது வந்து ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நோஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த ஐப்ரோ, லிப்ஸு எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. இப்போ நோஸோட அந்த சென்டர் ஏரியா வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து அந்த ஐப்ரோ வந்து அந்த நான் கொடுத்துருக்க லைன்ஸை பேஸ் பண்ணி அப்படியே நான் போட்டிருக்கேங்க. எந்தெந்த இடத்துல வந்து அது கட் ஆகணுமோ அதை ஃபஸ்ட்டு நான் லைன் பண்ணிட்டேன். லைன் பண்ணிவிட்டு அந்தந்த லைனில் வந்து கரெக்டாக டச் பண்ணுற மாதிரி வச்சு இப்போ நம்ம ஐப்ரோ வரைகிறோம். ஐப்ரோ வரைஞ்சிட்டு இப்போ கண்ணோட பகுதியும் வரைய போகிறோம். அதுவும் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நான் ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர்றதுக்காக. அப்புறம் வந்து இப்போது வந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த எந்த இடத்துல வரணுமோ அந்த அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு கண்ணுக்குமே அவுட்லைன் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணுக்கு வந்து நம்ம இமை போடாமல் இருக்கும். அந்த இமையை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இமை இல்லை சாரி ஐப்ரோ வந்து போட்டுக்கலாம்.
ஐப்ரோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கண்ணுக்குமே வந்து நம்ம இமை போடணும். இப்போ ஐப்ரோவும் போட்டாச்சு, இப்போ ரெண்டு கண்ணுக்குமே ஐப்ரோ ரெடி ஆயிடுச்சு, கண்ணோட அவுட்லைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இமைப்பகுதி வந்து போட போகிறோம். இமைப்பகுதி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வச்சுட்டு இப்போது அந்த இமை போடலாங்க. பாருங்கள், இந்த கண்ணிலையும் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு ஒரு சின்னதாக ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். ரெண்டு கண்ணிலையும் அதே போல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது, ஸோ கண்ணை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம நோஸ் போடுவோம். ஸோ அந்த நோஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிப்ஸ் போடலாம். லிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏரியாவிலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வரணுமோ, இப்போ அந்த ஐபால் வந்து அதுக்கு ரொம்ப அவசியப்படுது. ஸோ நம்ம ஐபாலையும் போட்டுக்கலாம். ஐபால் போட்டுட்டு அந்த ஐபாலோட ஸ்டார்ட் ஸ்பேஸ் வரைக்கும் வந்து இந்த வாயோட எட்ஜ் வந்து வரணும். அந்தளவுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஈக்குவலாக வரணும் ரெண்டு பக்கமும், அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம தப்பாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திரும்ப வந்து எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிக்கணும். ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொசிஷன் வந்து கரெக்டாக இல்லைன்னா கூட நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். திரும்ப நீங்கள் தூக்கி பிடிச்சி பார்த்து ரெண்டு பக்கமும் கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு டைரக்ஷனில் வச்சு பார்க்குறப்ப நமக்கு கரெக்டாக தெரியும், ஆனால் தூக்கி நம்ம பிடிச்சி நேரில் பார்க்குறப்போ நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்சு பார்த்து அந்த கண் பகுதி, மூக்கு பகுதி, வாய்ப்பகுதி ஈக்குவலாக இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ நம்ம அது போல் வந்து வாயும் போட்டு கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஃபேஸ் வந்து ஓரளவு வந்து அவுட்லைன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து நமக்கு இன்னொரு மைனிங் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணு பகுதி தான். கண்ணு பகுதி போடணும், அப்புறம் பட்டை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கெட்ச் வந்து ரெடி ஆகிடும். நெற்றி கண், கண் பகுதினா நெத்தியில் போடக்கூடிய அந்த நெற்றி கண் போட்டாச்சு. இப்போ பட்டை பகுதியும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கெட்சு ஓரளவு ரெடி ஆகிடும். அடுத்த பகுதியில் வந்து நம்ம இதுக்கு கலரிங் எப்படி கொடுக்கலாம், ப்ளூ பேஸில் வந்து சிவனுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த மாதிரி டைப்பில் சிவன் வந்து போடுறது எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் போடுறது பேசிக்காக நம்ம ஒரு ஃபேஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எல்லா பிக்சருக்கும் சேம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப வித்தியாசம் வந்து காட்டிக்க தேவையில்லை. பட் வந்து இந்த மாதிரி நம்ம டிட்டோவாக எடுக்கணும் அப்படின்றப்ப ஒன்றுனுக்கும் ஒவ்வொரு டைப்பில் வந்து மாறும் ஃபேஸோட அந்த ஃபேஸ் கட். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் கட்டில் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த ப்ளூ பேஸ்டு சிவனோட வந்து பென்சில் ஸ்கெட்சு ஃபேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சுங்க, நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டுக்காக கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆட்டோர் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.